அகில இலங்கை லபாவின் ஊடாக அதன் கல்வி பிரிவு கல்வி பொதுத்தராதார மாணவர்களின் நலனை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய இஸ்லாம் பாட பெருபேற்றை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலே இந்த ரமலான் காலத்திலே இந்த செயலமர்வை ஆரம்பித்திருக்கிறது இந்த செயல் செயலமர்வையிலே இதனை அடிப்படை நோக்கமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட ஆசிரிய ஆலோசகர் புகாரி அவர்கள் நூடாக தயாரிக்கப்பட்ட மாதிரி வினா பத்திரம் உங்களோடு கலந்துரையாடப்படுகிறது இதன் தொடரிலே நாங்கள் இன்று அதன் முதல் பயிற்சி என்கின்ற பகுதியில் பத்தொன்பதாவது வினாவிலிருந்து எங்கள் நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம் இங்கு கலந்துரையாடுகின்ற ஒவ்வொரு வினாக்களும் ஒரு விடையை மாத்திரம் மையமாக கொண்டதன்று ஒரு ஐந்து வினாக்களை நாங்கள் கலந்துரையாடுகின்ற போது சுமார் இருபது முப்பது வினாக்களுக்கான விடைகள் கிடைக்கப்பெறுவதோடு பகுதி இரண்டுக்கான பல விடைகளும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது எனவே இவற்றை கவனமாக கேட்டு கவனமாக படித்து எழுத வேண்டிய குறிப்புக்களை அழகாக எழுதி கொண்டு உங்களுடைய பரீட்சைக்கு நீங்கள் சிறப்பாக முகம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இன்று தொடர்வது பத்தொன்பதாவது வினா பத்தொன்பதாவது வினா பயிற்சி ஒன்றிலே பத்தொன்பதாவது வினா நிரந்தர மஹரமிகளில் ஒருவர் யார் மஹரம் என்கின்ற போது மஹரமி அஜ்னபி என்ற பாடத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள் மஹரம் என்றால் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள் தடுக்கப்பட்டவர்கள் அஜ்னபி என்றால் திருமணம் முடிப்பதற்கு ஆகுமாக்கப்பட்டவர்கள் இந்த திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர்களில் ஒரு பிரிவு நிரந்தரமாக எப்போதும் அவர்களை திருமணம் முடிக்கவே முடியாது குறிப்பாக ஒருவர் ஒரு ஆண்மகன் உடைய தாயை திருமணம் முடிப்பது ஹராம் அது நிரந்தர மகரம் தனது மகளை திருமணம் முடிப்பது ஹராம் நிரந்தர மகரம் தன்னுடைய மகளுடைய மகனுடைய பிள்ளைகளை பேரப்பிள்ளைகளை திருமணம் முடிப்பது நிரந்தர ஹராம் அவைகள் நிரந்தரமான தடுக்கப்பட்டவர்கள் மஹரமிகள் தன் மனைவியுடைய தாய் தன் மனைவியுடைய தாயின் தாய் தன் மனைவியுடைய தந்தையின் தாய் இப்படி அமை மகன் மனைவியுடைய மகள் இவர்களை திருமணம் முடிப்பது நிரந்தரமாக தடுக்கப்பட்டது வாழ்நாளில் எப்போதும் இவர்களை திருமணம் முடிக்க முடியாது ஆனால் தற்காலிகமாக சர்கள் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருப்பார்கள் உண்டு ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறோம் அந்த பெண்ணை தலாக் சொல்லும் வரைக்கும் அந்த பெண்ணுடைய சகோதரியை திருமணம் முடிக்க முடியாது அல்லது தான் மணம் முடித்த பெண் மரணிக்கும் வரைக்கும் தன் அந்த பெண்ணுடைய சகோதரியை திருமணம் முடிக்க முடியாது தான் திருமணம் முடித்த பெண் மரணிக்கும் வரை அல்லது தலாக் சொல்லும் வரை அந்த பெண்ணுடைய தாயுடைய சகோதரி சாட்சியை தந்தையுடைய சகோதரி மாமியை திருமணம் முடிக்க முடியாது இது தற்காலிகம் தன் மனைவி மரணித்து விட்டான் தன் தன் மனைவியை தலாக் சொல்லிவிட்டால் அந்த மனைவிடைய சகோதரியை அந்த மனைவியுடைய தந்தை வழி சகோதரி அதாவது மாமியை மனைவிடைய மாமியை தாய் வழி சகோதரி மனைவியுடைய சாட்சியை திருமணம் முடிக்கலாம் இது தற்காலிக மகரமி என்று சொல்கிறோம் இங்கு கேட்கப்பட்டிருக்கின்ற வினா நிரந்தர மகரமிகளுள் ஒருவர் யார் ஒன்று மகனின் மனைவி ரெண்டு மனைவியின் சகோதரி மூன்று மனைவியின் தாயின் சகோதரி நான்கு மனைவியின் தகப்பனின் சகோதரி இங்கு மனைவியின் சகோதரி மனைவியுடைய கூட பிறந்த சகோதரி நான் ஏற்கனவே படித்தோம் இது தற்காலிகமானது மனைவி தலாச்சல்லப்பட்ட அளவிலே திருமணம் முடிக்க முடியும் மனைவியின் தாயின் சகோதரி மனைவியுடைய சாட்சி மனைவி தலாக் சொல்லப்பட்டால் மரணித்து விட்டால் திருமணம் முடிக்க முடியும் அதுபோன்று மனைவியுடைய தகப்பனின் சகோதரி மாமி மனைவி மரணித்து விட்டால் அல்லது மனைவி தலாக் சொல்லப்பட்டு விட்டால் மனைவியுடைய மாமி வாப்பட தங்கச்ச தாத்தவர் திருமணம் முடிக்கிற இங்கு மகனுடைய மனைவி தன்னுடைய சொந்த மகனுடைய மனைவியை மகன் தலாக் சொல்லி விட்டாலும் மகன் தலாக் சொல்லி விட்டாலும் அவளை தந்தைக்கு திருமணம் முடிக்கவே முடியாது அது நிரந்தரமாக மகன் திருமணம் முடித்ததோடு மகனின் மனைவி கணவனுக்கு இந்த இந்த ஆண்மகனுக்கு ஹராமாக்கப்படுகிறார் எனவே இதற்கான விடை முதலாவது விடை மகனின் மனைவி என்பதாகும் இருபதாவது வினாவை பாருங்கள் நபிசல்லல்லாஹூ அலிகுவசல்லம் அவர்களிடம் காணப்பட்ட நபிசல்லாஹு அலேசல்லம் அவர்களிடம் காணப்பட்ட நேர்மையின் காரணமாக நம்பிக்கையின் காரணமாக நேர்மன்றது நம்பிக்கையின் காரணமாக அவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் என்ன பாலர் வகுப்பில் முதலாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பில் நாங்கள் பாடமாக்கின ஒரு கேள்வி சின்னிட்டு பாருங்கள் அநேகமாக நீங்கள் டக்குண்டு கண்டுபிடிச்சிடுவீங்க உண்டு அல் அமீன் இரண்டாவது அல் ஃபாரூக் மூணாவது நாலாவது யாருடைய பெயர் உமர் ஹத்தாதி அல்லாஹுத்தால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு பெயர் அல் ஃபாரூக் நன்மையையும் தீமையையும் பிரித்து காட்டுகின்ற ஒருவர் என்கின்ற அந்த கருத்தை கொண்ட அல்ஃபாரூக் என்ற வசனம் சிறப்பு பெயர் உமர் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது நசரத் உஸ்மான் ரலிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு பெயர் ஏன் உஸ்மான் ரதி அல்லாஹுத் அவர்கள் நபிகலாருடைய இரண்டு மகள்களை ஒருவரின் பின் ஒருவராக ஒருவர் மரணித்ததம்பின் அடுத்தவராக இரண்டு மகள்களை திருமணம் முடித்தார்கள் அதனால் உஸ்மான் ரதி அல்லாத்தவர்களுக்கு ஜுன்னூரெயின் என்ற இரண்டு ஒளி உடையவர் என்கின்ற சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்டது உஸ்மான் ரலிக்கு பல சிறப்பு பெயர் இது ஜாமியுல் குர்ஆன் என்று சொல்கிறோம் உஸ்மான் ரதி அல்லாஹுதான் இது உமான் ரீல்லா தான் சிறப்பு பெயர் அசித்தீக் முதலாவது ஹலீஃபா அபுபக்கர் சித்திக் ரத்தியாஹ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு பெயர் அசித்தீக் அஸ் சாதிக் நபிசல்லாஹர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு பெயர் நபியுடைய உண்மையை நபியுடைய உண்மைத்தன்மையை நபியுடைய வாழ்க்கையிலே வாழ்நாளிலே பொய் என்ற ஒன்று நெருங்காத ஒன்று என்பதனால் கொடுக்கப்பட்ட ஒன்று தான் அஸ்ஸாதிக் இந்த வினாவுக்கான விடை நபியுடைய நேர்மை அமானத் நம்பிக்கை இதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு பெயர் முதலாவது விடை அல் அமீன் என்கின்ற விடை நபி சல்லாஹி அவர்களுக்கு நேர்மையின் காரணமாக கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயராக நாங்கள் பார்க்கிறோம் அடுத்த வினாவை பாருங்கள் ஹலீஃபா அபுபக்கர் தான் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் செய்த முதல் முக்கிய பணியாது இங்கு கேள்வியை நுணுக்கமாக பார்க்க வேண்டும் ஹலீஃபா அபுபக்கர் ரதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் செய்த முதல் முக்கிய பணி அபக்கர் அல்லா தாங்க ஆட்சிக்கு வார நேரத்தில் பல பிரச்சனைகள் நம்பி சொல்லா சொல்களுடைய ஜனாசா எங்க அடக்கிற பிரச்சனை நபி மௌத்தானாரா இல்லையா என்ற பிரச்சனை நபிகளாலார் தயம் தயாரிக்கப்பட்ட படைய அனுப்புறதா இல்லையா என்ற பிரச்சனை அம்மாதி பொய் நபிமார்களுடைய பிரச்சனை போலி நபிமார்கள் உருவாகின்ற பிரச்சனை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்கு தரப்பட்டிருக்கிறது கொலானை நூலுறுப்படுத்தியமை இராணுவ முகாம்களை நிறுவியமை ஆளுநர்களை நியமித்தமை பொய் நபிமார்களை அடக்கியமை போன்ற பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு நாங்கள் பார்க்கிறோம் நான்காவது விடை பொய் நபிமார்களை அடக்கியமே பொய் நபிமார்களை அடக்க இராணுவ முகாம்களை நிறுவினது யார் அல்லாஹு இராணுவ முகாம்களை நிறுவினது உமர் ரதி அல்லாஹு ஆளுநர்களை நியமித்தது எல்லா ஹலீஃபாக்கள்லையும் இருக்குது குறிப்பாக அசரத் உமர் ரதி அல்லாஹு தாலானு இதில் முதலாவது வந்திருக்கின்ற விட அல் குரானை நூலுருப்படுத்திய மெய் இது உங்களோட புத்தகத்தில் அபுபக்கர் ரதி அல்லாஹூத்தவர்களுக்கு கீழ் எழுதப்பட்டிருக்குது குர்ஆனை நூலுறுப்படுத்தியமை உஸ்மான் ரதி அல்லாஹே அவங்க முஸஹப் என்றது அவருடைய காலத்தில் ஜாமியுல் குரான் குரானை பாதுகாத்தவர் உண்டு சேர்த்து பாதுகாத்தவர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் குரானை நூலுருட்படுத்தியவர் என்கின்ற அந்த வாசகம் உங்களுடைய பாடப்புத்தகங்களில் அபு பக்கர் ரதி அல்லாத்தவர்களுக்குரிய ஒன்றாக பதியப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் இங்கு இந்த வினாவுக்கான இருபத்தி ஓராவது வினாவுக்கான சரியான விடை பொய் நபிமார்களை அடக்கியமை என்பதா இருபத்தி ரெண்டாவது வினாவுக்கு வாருங்கள் சுகுப்புகளை பெற்றவர்கள் என குரான் குறிப்பிடும் இரு நபிமார்களும் யாவர் சுஃபுகளை பெற்றவர்கள் என குரான் குறிப்பிடுகின்ற இரு நபிமார்கள் முசா அலிஹிம் இஸ்லாம் ஈசா அலிஹிம் இஸ்லாம் மூசா அலையலாத்துக்கு அல்லா பத்து சுகுஃபை கொடுத்தான் மூசா அலையலாத்துக்கு பத்து சுஹஃப் ஈசா அலையாத்துக்கு சுஹூஃபு கிடைக்கல்ல இப்ராஹிம் இஸ்லாம் அவங்களுக்கு ரெண்டாவது விடையில் இப்ராஹிம் அலையலாத்துக்கு அல்லா பத்து சுகுப்பு கொடுத்தான் இஸ்மாயில் அலி இஸ்லாத்துக்கு சுகுஃபுகள் கொடுக்கப்படல்ல ஷீத் அலி இஸ்லாத்துக்கு அல்லா ஐம்பது கொடுத்தான் ஷீத் அலிஸ்லாத்துக்கு ஐம்பது சுஹஃபுகள் கொடுத்தான் இதுர் ஈஸ் அலையலாத்துக்கல்லா முப்பது சுகுப்புகள் கொடுத்தான் ஆனால் அல் குர்ஹான்ல எங்கேயும் அல்ல இதை ரெண்டு பேரையும் சேர்த்தி சுகுப்பு கொடுத்துன்னு சொல்லல ஷீத் அலிஸ்லாத்துக்கும் இதுரீஸ் அலிஸ்லாத்துக்கும் ஆனால் மூசா இந்த வசனத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கும் மூசா இஸ்லாத்துக்கும் அல்லாஹ் சுகுஃபுகளை கொடுத்ததாக சொல்லுகிறான் எனவே இந்த வினாவுக்கான இருபத்தி இரண்டாவது வினாவுக்கான சுகுப்புகளை பெற்றவர்கள் என குர்ஆன் குறிப்பிடும் இரு நபிமார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் என்கின்ற நான்காவது விடு இருபத்தி மூன்றாவது வினாவை பாருங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்பகால சஹாபாக்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்பகால சஹாபாக்களுக்கு கல்வியும் ஆன்மீக பயிற்சியும் வழங்கப்பட்ட இடம் எது நபிசல்லாஹ் அலேசல்லம் அவங்க இஸ்லாத்தை ஏற்று வருகின்ற போது பல சவால்களுக்கு முகம் கொடுத்தார்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள் அன்பான மாணவர்களே அதை எதிர்நோக்குகின்ற போது நபி சொல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் பல துன்பங்களை சகித்தார்கள் துயரங்களை சகித்தார்கள் இந்த நேரத்தில் அந்த பயிற்சி ஆன்மீக பயிற்சி இஸ்லாமிய கல்வி ஊட்டப்பட்ட இடம் எது நபி சொல்லல்லாஹர்களுடைய வீடு முதலாவது விடை அபுபக்கர் ரதி அல்லாஹத்தவர்களுடைய வீடு இரண்டாவது விடை அர்க்கம் ரதி அல்லாஹு அவர்களுடைய வீடு மூன்றாவது விடை அபு தாலிப் ரதி அல்லாத்தவர்களுடைய வீடு நான்காவது விடை இதிலே மூன்றாவது விடை அர்க்கம் ரதி அல்லாஹுத்தால் அவர்களுடைய வீடு தான் ஏற்றுக்கொண்ட ஆரம்ப கால சகாபாக்களுக்கு கல்வியும் ஆன்மீக பயிற்சியும் வழங்கப்பட்ட இடம் என்பதாகும் இருபத்தி நான்காவது வினாவை பாருங்கள் நபிசல்லாஹ் அலைசல்லமர்கள் மஸ்ஜிதுல் இருந்து சிதத்துல் முந்தகா வரை சென்ற நிகழ்வுலாஹி சொல்லம் மஸ்ஜிதுல் அக்கஸாவிலிருந்து சிதிரத்துல் முந்தகா வரைக்கும் சென்ற இடம் இங்கு நாங்கள் ரெண்டை குறிப்பிட வேண்டும் ஒன்று நபிகளார் அவர்கள் மக்கா மதீனாவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்சா வரைக்கும் சென்ற ஒரு பயணம் அபுதிஹி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராமி இலல் மஸ்ஜிதுல் அக்கஸா மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மக்காவிலிருந்து அலைஹி வஸல்லம் அக்ஸா நோக்கி போன பயணத்தை குர்ஆன் இஸ்ரா என்று சொல்லுகிறது இதை விட கேள்வியை பாருங்க நபி அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து இருந்து சிதிரத்துல் முன்தஹா வரைக்கும் சென்ற இடம் அல்லாஹ்வை சந்திக்கின்ற இடம் வரைக்கும் போனது முதலாவது விட ஹிஜ்ரத் ஹிஜ்ரத்திலேயும் பல ஹிஜ்ரத் இருக்கும் ஆனால் பொதுவாக இந்த ஹிஜ்ரத் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு வினாவாக வந்தால் நபிகளார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன அந்த பயணம் மக்காவுடைய எதிரிகளுடைய அந்த கொடுங்கோன்மையிலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய ஷ கட்டளையும் பிரகாரம் மக்காவில் அனைத்தையும் விட்டுவிட்டு மதீனாவுக்கு போன அந்த பயணம் ஹிஜ்ரத்துன்னு சொல்வோம் இஸ்ரா என்பது நபிகளார் மஸ்ஜிதுல் அறாமல் இருந்து வரைக்கும் போன பயணத்தை நாங்கள் இஸ்ரா என்று சொல்வோம் சித்ரத்துல் முன்தஹா என்பது அல்லாவை சந்தித்த அந்த இடத்தை குறித்து சொல்லுவோம் அல்லாவை சந்தித்த அந்த இடத்தை சொல்லுவோம் இந்த வினாவுக்கான இருபத்தி நான்காவது வினாவுக்கான விடையாக நாங்கள் அராஜ் என்ற மூன்றாவது விடையை காணுகின்றோம் மூன்றாவது விடை அராஜ் என்பதுதான் அந்த விடை இருபத்தி ஐந்தாவது வினாவுக்கு செல்வோம் வகின் அதிர்ச்சியால் வீட்டுக்கு வந்த நபி சொல்லல்லா அவர்களை மனைவி ஹதீஜா ரதி அல்லாஹு யாரிடம் அழைத்து சென்றார்கள் நபியுடைய நெருங்கின நண்பர் அபுபக்கர் அலிட்ட கூட்டிட்டு போனாங்களா அல்லது அலிரல கூட்டிட்டு போனாங்களா அல்லது நபி சொல்லு அல்லாஸ்லம் அப்பா அப்துல் முத்தர் கூட்டிட்டு போனாங்களா அல்லது வரக்காப்பின் நௌஃபல் இடத்தில் கூழ் அழைத்து சென்றார்களா என்றால் அபுபக்கர் அல்லாஹு தாலானு அவர்கள் நண்பர்தான் அழகு அந்த நேரம் சின்ன பிள்ளை இப்போ அப்துல் முத்தலிஃப் மௌத்தாபிகிட்டாரே ஹதீஜா நாயகி அழைத்து சென்றது அன்றிருந்த அறிஞர்கள் ஒருவரான பின் நௌஃபல் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞரிடத்தில்தான் சுமர்களை அந்த அச்சத்திலையில் இருக்கின்ற போது அழைத்து சென்றார்கள் இருபத்தி ஆறாவது வினா இருபத்தி ஆறாவது வினா பின்வரும் அட்டவணையில் ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்கிறது இரண்டு பகு பக்கத்திலும் பகுதி ஆவண்ணா பகுதி என்று இரண்டு குளம் தரப்பட்டிருக்கிறது ஆ என்கின்ற பகுதிக்கு மிகப் பொருத்தமான விடையை கொண்டிருக்கின்ற ஆவண்ணா பகுதியை இணைத்து வருகின்ற விடையை காணுமாறு பணிக்கப்பட்டிருக்கணும் அந்த வகையில் இது உங்களுடைய பாடப்புத்தகத்திலே தொடர் ஊடகங்கள் என்கின்ற அந்த பாடத்திலே வருகின்ற ஒரு பகுதி நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய தூதை இஸ்லாத்துடைய செய்தியை தன்னை சூழவும் இருந்த மக்கா மதீனாவை சுற்றிலும் இருந்த நாடுகள் இருந்த மன்னர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வகையுடைய செய்தியை அவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக நபிசல்லா ஹரசிசம் ஒவ்வொரு தனித்தனி தூதுவர்களை நபிசல்லாசிமர் நியமித்தார்கள் அவர்கள் கடன்களிலே குத்தாபுகளின் ஊடாக கடிதங்கள் வரைகின்றவர்கள் ஊடாக கடிதங்கள் எழுதப்பட்டு அந்த கடிதங்கள் கொடுத்து அனுப்பப்பட்டது அந்த வகையில் அபூசீனியா நாட்டு மன்னன் நஜ்ஜாஷி என்கின்ற மன்னனுக்கு கடிதத்தை எடுத்துக்கொண்டு போனது யாரு எகிப்து நாட்டு மன்னன் மொகோகிஸுக்கு கடிதத்தை எடுத்துக்கொண்டு போனது யார் பாரசீக நாட்டு மன்னன் கிஸ்ராவுக்கு கடிதத்தை எடுத்துக்கொண்டு போனது யார் ரோம் நாட்டு மன்னன் ஹிர்கல்யூசுக்கு கடிதத்தை எடுத்து சென்றது யார் என்பது ஆவண்ணா குளத்திலே தரப்பட்டிருக்கிறது அங்கு பகுதியிலே ஹாத்திப் இபுனு அபி பல்தா ரதி அல்லாஹன் திஹியத்துல் கல்பி ரதி தாலான் அம்ரிபின் அமையா ரதியல்லாகு தாலான் அப்துல்லா இபின் ஹுதாஃபா ரதியல்லாகு தாலான் குறித்து கொள்ளுங்கள் அபூசீனிய நாட்டு மன்னன் நஜ்ஜாஷிக்கு கடிதம் எடுத்துட்டு போனது அம்ரிபுனு உமையா ரதியுல்லாஹன் அம்ரிபுனு உமையா ரதியுல்லாஹ் சி குலம் எத்து நாட்டு மன்னன் முகோக்கிசுக்கு கடிதத்தை எடுத்து சென்றவர் ஹாத்திப்பின் ஹாத்திப்பின் அபி பல்தா ரதி அல்லாஹு தாலான்ஹு ஏ என்கின்ற இலக்கத்தை உடையது பாரசீக நாட்டு மன்னன் கிஸ்ராவுக்கு கடிதத்தை எடுத்துகிட்டு போனது அப்துல்லாபுனு ஹுதாஃபா ரதி அல்லாஹு தாலான்ஹு டி என்கின்ற எழுத்தை உடையது ரோம் நாட்டு மன்னன் ரிக்கல் யூசுக்கு கடிதத்தை எடுத்து போனது திக்யத்துல் கல்வி ரதி அல்லாஹு தாலான்ஹு பி என்ற எழுத்து இங்கு விடை சிஏ டிபி இந்த விடை மூன்றாவது விடையை நாங்கள் காணலாம் மூன்றாவது விடை இந்த வினாவுக்கான விடை இது அல்லாத பலரும் யமாமா நாட்டு மன்னராக இருந்த ஹவுதா இபுனு அலி என்பவருக்கு வலி திபுனு அம்ர் அல் ஆமிரி ரதி அல்லாஹுத்தாலா அவர்கள் கடிதம் சுமந்து சென்றார்கள் யமாமா நாட்டுடைய மன்னன் ஹவுதா இபுனு அலி என்பவருக்கு வலித் இபுன் அம்ர் அல் ஆமிரி ரதி அவர்கள் கடிதம் எடுத்துச் சென்றார்கள் ஓமான் நாட்டுடைய மன்னராக இருந்த சஃபர் என்பவருக்கு என்பவருக்கு அம்ருபின் ஆஸ் ரதி அவர்கள் கடிதம் எடுத்துக் கொண்டு போனார்கள் சிரியா நாட்டுடைய மன்னனாக இருந்த ஹாரிஸ் இபுனு அல்பு அபு ஹாமித் என்பவருக்கு ஷுஜா இபுனு வஹூப் ரதி அவர்கள் கடிதம் எடுத்து சென்றார்கள் எனவே இந்த தொடர் ஊடகம் என்ற பாடத்திலே இந்த தகவல்களை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் இந்த வினாவுக்கான விடையாக நாங்கள் மூன்றாவது விடையை காணலாம்